நவீன தொழில்நுட்பம் சார்ந்த புதிய தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்கு தமிழகம் சிறந்த மாநிலமாக திகழ்வதாக கோவையில் நடைபெற்ற கல்லூரி விழாவில் தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார் கோவை அவிநாசி சாலையில் உள்ள பி எஸ் டி ஆர் கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரியில் கோவையைச் சேர்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் கலந்து கொண்ட கருத்தரங்க கூட்டம் நடைபெற்றது இதில் தமிழகத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய அவர் நவீன தொழில்நுட்பம் சார்ந்த புதிய தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்கு தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக திகழ்வதாகவும் இளைஞர்களுக்கு தொழில்நுட்பத்துறையில் அதிக வேலைவாய்ப்பு உருவாக்கி தருவதாகவும் தெரிவித்தார் தமிழகத்தை பொறுத்தவரை அமைதி பூங்காவாக உள்ளது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளதாகவே தெரிவிக்கின்றனர் வன்முறை தீவிரவாதம் போன்றவைக்கு எதிராக தமிழக முதல்வர் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றார் கோவையில் தொழில்நுட்பத்துறை சார்ந்த கட்டமைப்பு சிறப்பாக உள்ளது நான் முதல்வன் திட்டம் போன்றவற்றை தமிழக முதல்வர் அறிவித்த மாணவர்களின் திறன் மேம்படுத்தப்பட்டு வருகின்றது ஐடி துறையை பொறுத்தவரை தமிழகத்தை நம்பி வரும் அனைவருக்கும் தேவையான உதவிகள் அனைத்தும் தமிழக அரசு செய்து வருகிறது ஐடி துறை நடத்துவதற்கு முறையான பாதுகாப்பு இருக்க வேண்டும் அவர்களுக்கான கட்டமைப்பு இருக்க வேண்டும் அதற்கான கட்டமைப்பை அரசு ஏற்படுத்தி தருவதில் முனைப்பாக உள்ளது மனிதவள மேம்பாடு போன்ற பல்வேறு சிறப்புமிக்க நடவடிக்கைகளை தமிழக அரசு செயல்படுத்தியுள்ளது கடந்த ஆண்டுகளில் பத்து சதவீதமாக இருந்த இத்துறை தற்பொழுது இருபது சதவீதமாக கூடுதலாக இயங்கி வருகின்றது மின்கட்டணம் நியாயமான மின்கட்டணமாக உள்ளது விலைவாசி உயர்வு காரணமாகவே மின்கட்டணம் உயர்வு அடைந்துள்ளது இதனைத் தொடர்ந்து அக்கவுண்ட்ஸ் துறையில் சிறப்பாக செயல்பட்ட பணியாளர்களுக்கு பாராட்டி கேடயங்களை வழங்கி கௌரவித்தார்